தேனி மாவட்டத்தின் பல இடங்களில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் சில மாதங்களாக உள்ளன இந்த காலகட்டத்தில் செயின் பறிப்பு உள்ளிட்ட குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அந்த பகுதி மக்கள் இதுகுறித்து இப்போது பார்க்கலாம் தேனி மாவட்டத்தில் கம்பம் மெட்டு தேவதானப்பட்டி உள்ளிட்ட ஐந்து இடங்களில் காவல்துறை சார்பாக சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இது தவிர நகரின் மற்ற பகுதிகளில் தனியார் பங்களிப்புடன் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே கண்காணிப்பு கேமராக்கள் சேதமடைந்தும் செயலிழந்தும் காட்சிப் பொருளாகவே உள்ளன கேமராக்களை காவல்துறை முறையாக பராமரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தேனியில் வந்து கடந்த ரெண்டு மாதமாக வந்து சிசிடிவி கேமரா வந்து எந்த இடத்துல வந்து செயல்படாம கிடக்கு ஒன்னு பார்த்தீங்கன்னா தரையை பார்த்து இருக்கு ஒன்னு வானத்தை பார்த்து இருக்குது எதுக்கு வச்சிருக்கிறாங்க யார் அதை கண்காணிக்கிறாங்க கண்காணிக்கிறாங்கன்றதே தெரிய கிடையாது இது பார்த்தா இந்த இந்த ரெண்டு தான் தேனியில் வந்து முக்கியமா பெண்கள்கிட்ட வந்து செயின் பறிப்பு சம்பவம் வந்து அதிகமா நடந்துகிட்டு இருக்குது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு மர்ம கும்பல் தேனி நகரின் பல பகுதிகளில் பெண்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வருகின்றன கேமராக்கள் செயலிழந்ததால் இவர்களை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதனால் காவலர்கள் வீடுகள் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள கேமராக்களின் உதவியோடு துப்பு துலக்க வேண்டியிருக்கிறது

கண்காணிச்சிட்டு எளிதில் அவங்கள பிடிச்சிடலாம் மேலும் போலீஸார் வந்து அதிகமாக ரோந்து பணி மேற்கொள்ளணும் இது குறித்து நமது செய்தியாளர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரிடம் கேட்டபோது புதிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் கேமரா கட்டுப்பாட்டு அறை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் கேமராக்களை உடனடியாக பழுது நீக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தேனி மக்களின் கோரிக்கை தனியார் நிறுவனங்களில் கண்காணிப்பு கேமரா அமைக்க வேண்டும் என வலியுறுத்தும் காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் கண்காணிப்பு கேமராக்களை பராமரிக்க தவறி குற்றச்செயல்களுக்கு அவர்களே வழிவகை செய்கிறார்களா என்ற கேள்வியே தற்போது எழுந்துள்ளது தேனியிலிருந்து சதீஷ்குமார் தங்கமுத்து நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு